पूरा वर्ल्ड है, दिन में ही तो नहीं चेहरे सोनी मॉर्गन बट அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முருகன் சிறு காலதாமதமானதற்கு உங்கள் அனைவரிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன், அதனால் சின்ன கன்ஃபியூஷன், அதனால் வரது லேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கலாம். பார்டோ அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா இடைவெளி. இடைவெளி அப்படின்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த காலகட்டத்தை நம்ம பார்டோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இறப்புக்கும் மறுபிறவிக்கும் இடையில ஒரு சின்ன பீரியட் ஒன்று இருக்கும், அந்த இடைப்பட்ட காலத்தை பார்டோ அப்படின்னு சொல்லலாம். பார்டோ அப்படின்னா என்னன்னா இடைப்பட்ட காலம் அப்படின்னு. அது முக்கியமா எதை குறிக்குது அப்படின்னா மரணத்துக்கும் அந்த ஆன்மா அடுத்த உடல்ல போய் புகுந்து கொள்வதற்கான இந்த இடைவெளி, மரணத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபார்முக்குள்ள நம்ம போறதுக்கான அந்த இடைவெளி, அந்த இடைவெளியை தான் வந்து பார்டோ அப்படிங்கிறது குறிக்குது. பார்டோ மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து திபெத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற மெடிடேஷன். திபெத் வந்து ரொம்ப ஒரு அதி அற்புதமான கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய, உலகத்திலேயே நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. அந்த கண்ட்ரி முழுவதுமே வந்து மோனாஸ்ட்ரி, மடாலயங்கள் அந்த கண்ட்ரி முழுவதுமே இருக்கும். அங்க திபெத்தியன் புத்திசம் ரொம்ப பாப்புலரா இருக்கும். அந்த அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒருத்தரை மடாலயத்துக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்சிருவாங்க. வீட்டுக்கு ஒரு குழந்தையை மடாலயத்துக்குன்னு அர்ப்பணிச்சிருவாங்க. அது போக மற்றவங்க எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியில ஈடுபட்டிருந்தாலும் எல்லாரும் மெடிடேஷனுக்குன்னு தங்களை வந்து அர்ப்பணிப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரி முழுவதும் மெடிடேஷன் தான், அந்த கண்ட்ரி முழுவதும் மடாலயங்கள் தான். திபெத் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தியானம், இந்த பார்டோ தியானம் அதுல அதி முக்கியமானது. அந்த வகையில பார்க்கும்போது பார்டோ தியானம் அப்படிங்கிறது திபெத்ல ஆரிஜின் ஆனது. நீங்க யூடியூப்ல போய் திபெத்தியன் புக் ஆஃப் டெட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று வரும். அப்கோர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு போரா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட ஒரு தாகத்தோட நம்ம அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா அதுல பல விவரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்வம் தாகம் அப்படிங்கும்போது கொஸ்டின் கேள்விகள் கேட்கறதுல ஒன்று வந்து கியூரியாசிட்டி கொஸ்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கியூரியாசிட்டி கொஸ்டின் அப்படிங்கிறது இப்போ குழந்தைகள்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க, அப்பா இந்த மரம்லாம் ஏன் பச்சையா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆன்சர் வந்து பெருசாக தேவையில்லை. அது மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கியூரியாசிட்டி கொஸ்டினா கேட்பாங்க. அந்த கியூரியாசிட்டி கொஸ்டினா இல்லாம எக்ஸிஸ்டென்சியல் கொஸ்டின் ஒன்று இருக்குது, வாழ்க்கை பிரச்சனை அது எனக்கு. இப்போ எக்ஸிஸ்டென்சியல் கொஸ்டின்னா என்ன அப்படின்னா இப்போ புத்தருக்கு வந்தது எக்ஸிஸ்டென்சியல் கொஸ்டின். இப்போ அவருக்கு வந்து
அவர் வந்து அந்த மரணம், நோய், முதுமை இந்த மூணும் அவர் கண்ணில் படாத மாதிரி 28 வயசு வரைக்கும் அவரை வளர்த்துறாங்க. 28 வயசுல அப்படி ஒரு நாள் வெளியே தேர்ல போகும்போது இது மூணுமே அவர் கண்ணில் பட்டிருக்கு. ஒரு முதுமை, நோய், மரணம், இது மூணுமே அவருடைய கண்ணில் பட்டிருக்கு. அவருடைய தேரோட்டிக்கிட்ட கேட்கிறாரு, இது எனக்கும் வருமா, முதுமை எனக்கும் வருமா, நோய் எனக்கும் வருமா, மரணம் எனக்கும் வருமா அப்படின்னு கேட்கிறாரு தேரோட்டி. ஆமா, இது எல்லாத்துக்கும் காமன், யாரா இருந்தாலும் இது வந்தே தீரும் அப்படின்னு சொன்ன உடனே துர கர் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு, மரணம்னு ஒண்ணு எனக்கும் வரும், முதுமைன்னு ஒண்ணு எனக்கும் வரும், நோயின்னு ஒண்ணு எனக்கு வரும் அப்படின்னா இந்த வாழ்க்கை எதுக்கு, இந்த வாழ்க்கை வாழ்றதுல என்ன பிரயோஜனம், அப்போ இதை வெல்றதுக்கு ஏதாவது இருக்குதா, மரணிக்காத ஏதாவது ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற தேடல் வந்து அவருக்கு இருந்துச்சு. அதை தேடி தன்னுடைய ராஜ்யத்தையே அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த பாதையில அவரு தொடர்ந்து போனார். அதுதான் வந்து எக்ஸிஸ்டென்சியல் கொஸ்டின். அவ்வளவு ஒரு ஆழ்ந்த தாகம், அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கொஸ்டினோட நம்ம வந்து இதை வந்து உள்ளுக்குள்ள போய் தேடணும் அப்படின்னா அந்த திபெத்தியன் புக் ஆஃப் டெட் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி எக்ஸிஸ்டென்சியல் கொஸ்டின் இல்லாமல் ஒரு கியூரியாசிட்டிக்காக நம்ம போய் பண்ணோம்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி, ரொம்ப போரிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அதுல போனீங்கன்னா திபெத்ல வந்து இந்த பாரதோ அப்படிங்கிற இந்த மெடிடேஷனை இறக்குறவங்க, டெட் பெட்ல இருக்கிறவங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன். டெட் பெட்ல இருக்கிறவங்க அங்க எல்லாருமே வந்து தியானிகளா இருக்கிறாங்க, தியானத்துல இருக்காங்க, என்லைட்டன்மெண்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, ஆனா என்லைட்டன்மெண்ட் ஆகல அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க ரொம்ப ஆழமா வந்து மெடிடேஷனுக்குள்ள போயிருக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் என்லைட்டன்மெண்ட்டை இன்னும் தொடலை அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க டெட் பெட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த திபெத்திய லாமாக்கள் போய் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்தோ மெடிடேஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நீங்க அவங்களை ஞாபகப்படுத்துவாங்க, நீங்க இந்த பாடி இல்லை, நீங்க இந்த மைண்ட் இல்லை, நீங்க வந்து இப்போ டெத்து வந்துட்டு இருக்குது, இந்த டெத்தை முழுமையா வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க, அதை ஏற்றுக்கணும் முழுமையா அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுடைய ஒரு அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள, சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள எல்லாம் பெனட்ரேட் ஆகி உள்ள போகும். அப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அதை உள்வாங்கி அந்த நிலையிலிருந்து உயிர் போகும்போது அடுத்து அவங்களுக்கு ஒரே ஒரு பிறவி தான் இருக்கும். அந்த பிறவியில அவங்க என்லைட்டன் ஆயிருவாங்க, அதுக்கு அடுத்து வந்து முக்தி, பிறவி இல்லாத ஒரு நிலை வந்து அடைய முடியும்னு ஓஷோ சொல்றாரு. ஸோ பார்தோ மெடிடேஷன் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மெடிடேட்டருக்கு கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது அதுக்காக மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இல்லை, ஒரு மெடிடேட்டருக்கு அந்த பார்தோ மெடிடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல ஒரு ஜம்பிங் இருக்கும். அந்த அந்த அவேர்னஸ்ல அவங்களுடைய கான்சியஸ்னஸ் லெவல்ல ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் நடக்கும். அந்த ஷிஃப்ட் மூலமா வந்து அடுத்து அவங்களுக்கு ஒரே ஒரு பிறவி, அந்த பிறவியில அவங்க முழுக்க முழுக்க தனக்குள்ள பயணப்பட்டு என்லைட்டன்மெண்ட்டை நோக்கி போய் என்லைட்டன் ஆகி அந்த பிறவியை அதோட முடிச்சுக்குவாங்க, அதோட அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிறத ஓசோ அல்டியா சொல்றாரு. அதுக்காக வந்து மெடிடேட்டர் அல்லாதவங்களுக்கு இதை பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஓஷோவுடைய சீடர்கள் வந்து அந்த திபெத்தியன் பார்தோவை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி ஓஷோ பார்தோ அப்படின்னு சொல்லி அந்த தியானத்தை புதிய நவீன மனிதர்களுக்கு ஏற்ற வகையில
நவீன முறையில அது வடிவமைச்சிருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது வந்து இப்போ ஓஷோ பார்தோ என்று அது அழைக்கப்படுகிறது. இந்த ஓஷோ பார்தோ அப்படிங்கிறது ஒரு டெட்பெட்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான தியானம். இந்த தியானம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, டெட்பெட்ல அவங்க இருந்து ஒவ்வொரு புலனா அடங்கி கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, இன்னும் மூச்சு போயிட்டு இருக்குது, காது லேசா கேட்டுட்டு, கண்ணு மூடிருச்சு, அந்த மாதிரியான ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல அவங்களுக்கு அந்த டெட் பெட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரோ அல்லது ரொம்ப ஒரு கம்பேஷனேட்டா இருக்கக்கூடிய ஒரு மெடிடேட்டரோ அந்த டெட் பெட்ல இருக்கிற நபருடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய அன்கான்சியஸ் மைண்டுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம். அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா இதுதான், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன். லைக் வந்து நீங்க பாடி இல்லை, மைண்ட் இல்லை, நீங்க வந்து இந்த பாடி வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, இனிமே இந்த பாடியினால உயிரை நடத்திக்க முடியாது, ஆனா மைண்ட்ல நீங்க வந்து எதிர்ப்பை வச்சிருக்கிறீங்க, பயத்தை வச்சிருக்கிறீங்க, அப்படி பயமோ அந்த மரணத்தை கண்டு அந்த எதிர்ப்புணர்வோ வேண்டியதில்லை, நீங்க அந்த மரணத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த பாடினால இனிமே உயிரை நடத்திக்க முடியாது, இந்த பாடி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னதாக இந்த வாழ்க்கையில உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க வந்து மன்னிச்சிருங்க, அவங்கள வாழ்த்துங்க. நீங்க யாருக்காவது ஏதாவது கெடுதல் செய்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க, மனசார வந்து மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் வந்து தீர்த்து பேலன்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த பாடியை நான் விடுறேன், இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முழு மனதோட அந்த மரணத்தை வரவேற்றுக்கங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ இல்லையோ இந்த இயற்கை உங்களுடைய உடம்புல இருந்து இந்த உயிரை எடுத்துரும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த உயிர் இந்த உடம்புல இருந்து வெளியேறது லகுவா வெளியே போகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஒருத்தர் வந்து தர 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 தரன்னு தெருவுல எடுத்துட்டு போனோம்னா எவ்வளவு காயங்கள் ஏற்படும், ரண காயங்கள் ஆகும் இல்லையா. அது மாதிரி வந்து நமக்கு அந்த டெத்தை பார்த்து ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிற பட்சத்துல உடம்புனால உயிரை நடத்திக்கிறதுக்கான தகுதியை அந்த உடம்பு இழந்துருச்சு, ஆனா மனம் வந்து உயிரை விட மாட்டேங்குது, பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனதுக்கும் உடம்புக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கடைசியா இயற்கை அந்த உயிரை எடுத்துக்கிட்டு போகும். அப்படிங்கும் போது வந்து அதுல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், அந்த ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வுனால அந்த உயிர் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உயிர் பிரிய வேண்டி இருக்கும். அப்படி உயிர் பிரிந்தவர்களுடைய முகத்தை நம்ம பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மரண வேதனை தெரியும். நீங்க கண்டலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க திருமணத்துக்கு போறீங்களோ இல்லையோ கண்டலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு எங்க நடந்தாலும் தயவுசெய்து போய் பாருங்கன்னு சொல்ற, தயவுசெய்து போய் பாருங்க பாருங்க, அங்க போய் அங்க அந்த பாடி நல்லா ஒத்து பாருங்க, அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க, அவங்களுடைய முகத்தை ஒத்து பாருங்க, அவங்களுடைய முகத்துல மரணத்துடைய வேதனை தெரியுதான்னு பாருங்க, இல்ல லகுவா மரணத்தை ஏத்துக்கிட்டு ஓகே நான் போறேன் அப்படின்னு லகுவா ஒரு விருப்பத்தோட உயிரை விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு வந்து ஓசோ பல இடங்கள்ல குறிப்பிட்டு இருக்காரு. அதனால அந்த அந்த மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மெடிடேஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பாடி. இதை யார் வேணாலும் கொடுக்கலாம், நாங்க வந்து ஒரு டீமா அதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு டீமா போய் அங்க சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி அந்த அந்த வீட்டுல இருக்கிறவங்க
அந்த மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுடைய உறவினர்கள் முதல்ல வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விட்டுறணும். இது என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, அவங்க உயிர் போகக்கூடாது அப்படின்னு வந்து யாரும், உறவினர்கள் யாரும் நினைக்க கூடாது. அப்போ முதல்ல வந்து அந்த உறவினர்களை நாங்கள் வந்து தயார் பண்ணோம். அவங்களோட பேசி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த உயிர் வந்து அந்த உடல் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, அந்த உயிர் போக மாட்டேங்குது, ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க உயிர் அந்த உடம்பு விட்டு போறதுதான் வந்து அவங்களுக்கு நல்லது. அதனால நீங்க வந்து உங்களுடைய எண்ணத்தினால அவங்கள பிடிச்சு வைக்காதீங்க, உங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய பற்றுனால அவங்கள பிடிச்சு வைக்காதீங்க அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள நம்ம தயார் பண்ணுவோம். தயார் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் ஓகே, அவங்க நல்ல முறையா போனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நாங்கள் இவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு டீமா வந்து இந்த பார்டோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓஷோ சொல்லும் போது மரணப்படுக்கையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய இந்த உதவியானது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் ஒரு தொண்டு அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. ஏன்னா ஒருத்தருடைய மகரிஷியுமே அதைய சொல்லுவார், அறியாமையிலிருந்து ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய சர்வீஸ். அதனால ஒருத்தவங்களுடைய கான்சியஸ்னஸை ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அந்த மரணப்படுக்கைகளை கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப உதவி செய்யும். அப்போ அவங்க கான்சியஸ்னஸ் லெவல்ல ஒரு படி மேல உயர்ந்து அடுத்த பிறவி நடக்கும்போது அது இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு மனிதன் கான்சியஸ்னஸ் லெவல்ல ஒரு ஸ்டெப் உயர்ந்தாலுமே வந்து அது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும். இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணப்படுக்கையில கிட்டத்தட்ட 98 99% மனிதர்கள் ஓஷோ சொல்றாரு சரியா வாழாததுனால, நம்முடைய கோபம், நம்முடைய பயம், நம்முடைய செக்ஸ் உணர்வு இது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி 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 வாழ்ந்ததுனால 99% மனிதர்கள் மரணத்துல அந்த செக்ஸுவல் தாட்ல தான் வந்து அவங்களுடைய உயிர் பிரியுது. அந்த மரணத்தினுடைய டைத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பிரைவேட் பார்ட்ல ஒரு எரெக்ஷன் இருக்கும், ஒரு மலம் கழிஞ்சிருக்கும், மகரிஷியுமே வித்து கழிவு அந்த சமயத்துல நடந்திருக்கும் அப்படின்னு மகரிஷியுமே சொல்றாங்க. பிறப்பும் வித்து கழிவுல தான் நடக்குது, இறப்பும் வித்து கழிவுல தான் நடக்குதுன்னு தாயக்கல்பத்துல மகரிஷி அதை சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து ஒரு வித்து கழிவு நடந்திருக்கும், ஒரு மலம் கழிஞ்சிருக்கும், ஒரு சிறுநீர் போயிருக்கும். அந்த மாதிரி போகும்போது அது வந்து கீழ் சக்கரத்திலிருந்து உயிர் பிரியக்கூடிய ஒரு தன்மை. இதுல என்ன ஓஷோ மிக முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிறவியில கடைசியா எந்த தாட்ல உயிர் பிரியுதோ அந்த தாட் தான் அடுத்த பிறவியில அவங்களுடைய மையமா அமையும், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமா அமையும். இந்த பிறவியில வந்து அந்த செக்ஸுவல் தாட்ல உயிர் பிறந்திருந்தது அப்படின்னா அடுத்த பிறவியிலையும் அந்த செக்ஸுவல் தாட்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக அமையும். இது வந்து மரணத்துல மட்டும் இல்லை, இது வந்து நிறைய மெடிடேஷன்ல நம்மளை வந்து சோதிச்சு பார்க்கணும்னு சொல்றாரு. மெடிடேஷன்ல எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது நம்முடைய கடைசி தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி கடைசி தாட் என்னவோ அந்த தாட்டு தான் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது முதல் தாட்டா இருக்கும். இதை பல தடவை வந்து நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் குரூப்ல செக் பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஒரு அப்சசிவ் தாட் உங்களை ஆட்கொண்டு அந்த அப்சசிவ் தாட் அந்த அந்த மனநிலையிலேயே அதையே யோசிச்சுட்டு நீங்க தூங்கி போயிட்டீங்க அப்படின்னா, தூக்கம் களைஞ்சு காலையில எழுந்திருக்கும் பொழுது முதல் தாட் அதுவா தான் இருக்கும். அப்ப இதே பிரின்சிபல் தான் மரணத்திலையும் அப்ளை ஆகுது. மரணத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய தாட்டு தான் அடுத்த பிறவியினுடைய முதல் தாட்டா இருக்கும், அதுதான் வாழ்க்கையினுடைய மையமா, அந்த அடுத்த பிறவியினுடைய வாழ்க்கையினுடைய மையமா இருக்கும்.
அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால மரணம் அடையக்கூடிய ஒரு மனிதன் அன்கான்சியஸ்னால அவன் அன்கான்சியஸ்ல இருக்கிறதுனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த செக்ஷுவல் தாட் தான் வந்து டாமினண்டா இருக்கும். அந்த செக்ஷுவல் தாட்னால வந்து அவன் கீழ் சக்கரத்திலிருந்து உயிரை விடுறதுனால அடுத்த பிறவியிலையும் மறுபடியும் அதே மாதிரி பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கிட்டு அதே மாதிரியான அந்த வாழ்க்கை முறை வந்து அமையும். அதுல வேற எந்த ஒரு சிற்கும் இதை வந்து பாரதி சொல்றாரு இல்லையா, அந்த தேடிச்சோர் நிலம் என்று அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வந்து அவன் வாழ்வான். வேற ஒன்றும் பெருசா புதுசா எதுவும் வந்து அங்க வந்துடாது அப்படிங்கிறது. ஆக அந்த தாட்ல ஒரு மனிதன் உயிரை விட்டுட்டு இருக்கிறான். ஆனா அந்த பாரதோ பண்ணும்போது நம்ம என்ன அப்படின்னா அந்த தாட்ல இருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலமா அவனை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து அவனுடைய சுயத்துக்கு கொண்டு வருவான். செல்ஃப் ரிமெம்பரன்ஸ், அவனை பத்தின ஒரு ஞாபகத்துக்கு அவனை கொண்டு வருவான். அந்த ஞாபகத்தோட உயிர் பிரியறதுக்கு நம்ம வந்து ஒரு உதவி செய்யறோம். அந்த உதவி தான் மிகப்பெரிய உதவி. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இறக்கும் போது அடுத்த பிறவியில அவர் கான்சியஸா பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அது கடைசி பிறவியா அவருக்கு அமையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவர் என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு ஓஷோ வந்து நிறைய இடங்கள்ல சொல்றாரு, குறிப்பிடுறாரு. குறிப்பா இந்த பாரதோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது இது ரொம்ப அழுத்தமா குறிப்பிடுறாரு. ஆக இந்த கடைசி தாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடைசி தாட்ல அவங்க அந்த மாதிரி ஒரு லூப்ல போய் கடைசியில வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஓடுது. அப்சசிவ் தாட்ஸ் நிறைய வருது, எதேதோ விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. தான் அமுக்கி வச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியே வருது, கோபம் வெளியே வருது, காமம் வெளியே வருது. இந்த மாதிரி அவங்களுடைய அன்கான்சியஸ் போய் சிக்கல்ல லூப்ல மாட்டிக்கிட்டு கண்ட்ரோல் இல்லாம மனம் வந்து மனதுடைய அந்த அலைச்சுழல் மகரிஷி சொல்லுவார் இல்லையா, அது வந்து அந்த 40 அலைச்சுழலுக்கு போகுது. அந்த 40 அலைச்சுழல் போகும்போது தான் மரணம் நிகழுது. அப்ப அந்த 40 அலைச்சுழலுக்கு போகும்போது இந்த பார்கோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அந்த அலைச்சுழலை குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆல்பா தீட்டா டெல்டாக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த பார்கோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உதவி செய்யுதுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க. இந்த மரணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கீழ் சக்கரங்களில் இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல மகரிஷி அதை வந்து 4 நிலைகள்ல மகரிஷி சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியும். சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாயுட்சியம், இப்படி 4 நிலைகள்ல. சாலோக்கியம்ங்கிறது இந்த புவி புவியை ஒட்டிய அந்த நிலப்பரப்பிலேயே வந்து அந்த ஆன்மா மிதந்து கொண்டு இருக்கும். சாமீப்யம் அப்படிங்கிறது வந்து புவியீர்ப்பு விசைக்கு கொஞ்சம் மேல, பூமியினுடைய சர்ஃபேஸை தாண்டி புவியீர்ப்பு விசை இருக்கிற அந்த தூரம் வரைக்கும் அது வியாபித்து இருக்கும். அதுக்கடுத்து சாரூப்யம் அப்படிங்கிறது சக்தி களம் வரைக்கும் வியாபித்திருக்கும். சாயுட்சியம் அப்படிங்கிறது சிவகலம் வரைக்கும் வியாபித்திருக்கும். அப்போ இந்த கீழ் சக்கரங்கள்ல உயிர் விடுறவங்க அப்படிங்கிறது இந்த சாளோக்கியம் அந்த நிலையிலேயே வந்து நின்றுவாங்க. குறிப்பா இந்த பஞ்ச கோஷங்கள் சொல்றாங்க இல்லையா, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், இந்த ரெண்டு கோஷத்துல வாழ்ந்தவங்க சாளோக்கியத்திலேயே வந்து நின்றுவாங்க. சாளோக்கியத்திலேயே மறுபடியும் இன்னொரு பிறவியை எடுத்து அதே மாதிரி வாழ்ந்து அதே மாதிரி இது பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் இதே மாதிரி தொடரும். அப்போ அந்த மாதிரி இல்லாம இந்த பார்தோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலமா அவங்க கொஞ்சம் அடுத்தடுத்த நிலைக்கு அந்த சாமீப்யம், சாரூப்யம், சாயுட்சியம்ங்கிற நிலைக்கு அவங்க உயர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்டாரு. ஸோ இதுல வந்து மரணம் அப்படிங்கும் போது இது வந்து இந்த பார்தோ அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுடைய மரணத்துக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஹெல்ப் பண்றது இது பார்தோல ஒரு பார்ட். பார்தோல இன்னொரு பார்ட் என்னன்னா இந்த பார்தோ மெடிடேஷனை நாம டெய்லியும் வந்து அப்படியே சவாசனத்துல படுத்துக்கிட்டு இருக்கு. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கணும், அது கைடன் மெடிடேஷன்.
அந்த கைடன் மெடிடேஷனை போட்டுக்கிட்டு நாம டெய்லி வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வரும் அந்த மெடிடேஷன். அந்த மெடிடேஷனை நம்ம வந்து டெய்லியும் பண்ணும்போது கொஞ்சமா 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 வந்து நான் இந்த உடல் அல்ல, நான் அந்த மனம் அல்ல, நான் வந்து பியோர் அவேர்னஸ், நான் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்தை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் தொடுவேன். அப்படி தொடும்போது இந்த இந்த தியானத்தை பல வருடங்களாக தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அதை வந்து ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 வருடங்கள் பண்ணணும். அப்படி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது முதல்ல வந்து விழிப்புணர்வு வரும்னு ஓஷோ சொல்றாரு. முதல்ல தூக்கத்துல விழிப்புணர்வு வரணும், நான் தூங்கிட்டு இருக்கிறேன், என் பாடி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு முதல்ல தூக்கத்துல வரணும். அப்படி தூக்கத்துல அந்த விழிப்புணர்வு வந்தது அப்படின்னாதான் அதுக்கு அடுத்து வந்து மரணத்துல கான்சியஸா இப்ப என்னுடைய உயிர் போக போகுது அப்படிங்கிறத கான்சியஸா என்னுடைய மரணத்தை நானே வந்து விட்னஸ் பண்ண முடியும். அப்ப என்னுடைய மரணத்தை நானே வந்து தூர தள்ளி நின்று விட்னஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்னுடைய தூக்கத்தை நான் விட்னஸ் பண்ணுவோம். நான் இப்போ தூங்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய பாடி தூங்கிட்டு இருக்குது, என்னுடைய பாடி ஓய்வு எடுத்துச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த தூக்கத்தை விட்னஸ் பண்ணணும். அந்த தூக்கத்தை விட்னஸ் பண்றதுக்கு இந்த பாரதோ மெடிடேஷனை ரொம்ப ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இதுல இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து போய் இல்லூஷன், டெலூஷன், இமேஜினேஷன், ஹாலூசினேஷன் இதுலெல்லாம் போய் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து மைண்டினுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ், இதுலெல்லாம் போய் நம்ம மாட்டிக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிங்கன்னா, நான் தியானத்துல உக்காந்தேன், எனக்கு வந்து அப்படியே இந்த ஆக்கினியில அப்படியே வந்து சுத்திச்சுங்க, எங்க ஒரு வெண்மையான ஒரு புள்ளி தெரிஞ்சது, என் உடல் முழுவதும் ஏதோ ஒரு அலை வரவுச்சு, இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு உருவம் ப்ரொஜெக்ட் ஆகி தெரிஞ்சுது, எனக்கு மகிழ்ச்சி மாதிரியே தெரிஞ்சுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து இல்லூஷன், டெலூஷன், இமேஜினேஷன் இதுதான். இதை பத்தி கூட நீங்க யூடியூப்ல பியாண்ட் டெத் பை மோர்கன், MORGAN அப்படின்னு போட்டீங்கன்னா, அந்த பியாண்ட் டெத்ன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. மோர்கன் ஒருத்தர் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரியில மரணத்தை போய் மரணத்தை விளிம்பு மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்க, அப்படி திரும்பி வந்தவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்றாங்க. ஒருத்தர் வந்து போய் கடல்ல மூழ்கிட்டாரு, உப்பு தண்ணி மூழ்கி மூச்சு இல்லை, கிட்டத்தட்ட உயிர் போயிருச்சு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு உதவி கிடைச்சி அவரு காப்பாற்றப்படுவாரு, அப்புறம் அவர் பொழைச்சு வந்துடுறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி விளிம்புக்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட அவர் இன்டர்வியூ பண்ணி பேட்டி எடுத்திருப்பாரு. அப்படி பேட்டி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்படி அந்த மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்தவங்க எந்த மதத்துல அவங்களுடைய நம்பிக்கைகள், கொள்கைகள், கோட்பாடுகள் ஊறி இருந்தோ அந்த அந்த மதத்தினுடைய கடவுளர்கள் அவங்களுக்கு அந்த மரணத்துடைய விளிம்புக்கு போகும்போது அந்த கடவுளர்கள் தென்படுறாங்க. ஆனா இது பாருங்க, எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கைகள், கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்முடைய பிளட்ல ஆன்மால வரைக்கும் அது பதிஞ்சிருக்குது அப்படின்னு. மரணத்துடைய விளிம்புல கூட ஒரு ஒரு கிறிஸ்துவரா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கடவுள் தெரிகிறார், ஒரு இந்துவா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கடவுள் தெரிகிறாரு. இதுக்கும் ட்ரூத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அந்த சமயத்துல கூட அந்த டெலூஷன், அந்த இல்லூஷன், அந்த இமேஜினேஷன் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துருக்கு. இது எதுவுமே உண்மை இல்லைன்னு புத்தர் அறுதிட்டு சொல்றாரு. இது நீ அந்த கொள்கை கோட்பாடுல ஊறி இருக்கிறதுனால அந்த மாதிரி உனக்கு வருது. நேத்தி நேத்தி இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இதையும் கடந்து போயிடுன்னு புத்தர் சொல்றாரு. அப்போ இந்த இல்லூஷன், டெலூஷன் எல்லாம் வந்து நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அப்போ இந்த பாரதோ மெடிடேஷனை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு சில சமயங்களில் நம்ம இந்த மாதிரி இல்லூஷன், டெலூஷன்ல போய் மாட்டிக்குவோம். அதனால ஒரு ஒரு கைடு வச்சுக்கிட்டு அதை பண்றது ரொம்ப ரொம்ப
சிறப்பான ஒரு விஷயம். அப்ப இதை நம்ம பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்துல நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வர தொடங்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கான்சியஸ் டெத் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாசிபிள். நீங்க இன்னும் யூடியூப்ல வந்து இஸ் இட் பாசிபிள் டு டை கான்சியஸ்லி அப்படின்னு போட்டீங்கன்னா ஓசோனுடைய ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ ஒன்று வரும். அதுல வந்து கான்சியஸா எப்படி இறக்குறது அப்படிங்கிறத பத்தி ஓசோ சொல்லியிருக்காரு. அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இந்த ஒன்று ஒரு ஒரு ஸ்டெப் வந்து இந்த பார்வலு அப்படிங்கிறது. ஸோ அப்படி மற்றவங்களுக்காக மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்காக இந்த பார்வலுவை பயன்படுத்தலாம். நாம இறக்கும்போது கான்சியஸா இறக்குறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இந்த பார்வலு மெடிடேஷனை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அவங்க இந்த பார்வலு மெடிடேஷனுங்கிறது ஒரு அதி அற்புதமான ஒரு மெடிடேஷன். நம்ம யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா இந்த மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உதவி. நம்ம வீட்டில் அந்த மாதிரி யாராவது வயதானவர்கள் இருக்கிறாங்க, மரணப்படுக்கையில இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதனை பார்க்கறது இல்லை, அவனை நம்ம வந்து கவனிச்சுக்கிறது இல்லை. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. நான் வந்து அமெரிக்காவில் இருந்தேன், அதனால எங்க அம்மா எங்க அப்பா அவங்களுடைய கடைசி தருணத்துல என்னால இருக்க முடியல, அவங்களுடைய கடைசி காலங்கள்ல அவங்களோட இருந்து அவங்களுக்கு சர்வீஸ் என்னால பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் நமக்குள்ள வந்து டெவலப் ஆகுது. அந்த கில்ட்டி கான்சியஸ் டெவலப் ஆகும்போது அந்த கில்ட்டி கான்சியஸை நம்ம வந்து ஏதோ காம்பன்சேட் பண்றதுக்காக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு போய் பல சடங்குகள் நம்ம வந்து செய்யணும். பெய்ஷால கூட வந்து அந்த ஈமக்கிரியைகள் பண்றதுக்குன்னு ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து சடங்குகள்லாம் வந்து நம்ம பண்றோம். அந்த மாதிரி சடங்குகள்லாம் பண்றதை விட அவங்க உயிரோடு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்களோட இருந்து அவங்கள நல்ல முறையில் நம்ம பராமரிக்கணும். அவங்க இருக்கக்கூடிய அறைய ஒரு பூஜை ரூமை நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி வச்சிருக்கணும். அந்த அறையை ரொம்ப நல்லா சுத்தமாக இருக்கணும். அவங்க வந்து டெட் பெட்ல படுத்திருக்காங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டெய்லியும் வந்து 2 முறை டவல் பாத், வெட் டவல் பாத் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த டயாபர்லாம் வந்து மாற்றி விட்டு அவங்க இருக்கிற ரூம்ல இந்த நறுமண பத்திகள் தசாங்கம் ஒரு விளக்கு இதெல்லாம் போட்டு ஒரு அற்புதமான ஒரு டிவைன் இசையை வந்து அந்த ரூம்ல அப்படியே வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு சிலருக்கு சுப்ரபாதம் பிடிக்கலாம், சிலருக்கு எல்லாம் ஃப்ளூட் மியூசிக் பிடிக்கலாம், அந்த மாதிரியான இசைகளை தவளை விட்டு எப்பயுமே வந்து அவங்க வந்து ஒரு ஒரு டிவைனா நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி அவங்க படுக்கையில இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ தெளிஞ்சது அந்த மாதிரி போட்டுட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு நல்லா வந்து உடைகளை போட்டு நல்ல அலங்காரம் பண்ணி நல்ல ஒரு அற்புதமா ஒரு டிவைனிட்டியோட அவங்கள வந்து நம்ம வச்சுக்கணும். அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து பார்த்து கவனிக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க நல்ல முறையில நம்மளை வாழ்த்திட்டு நம்மளுடைய தலைமுறையை வாழ்த்திட்டு இந்த பயணத்தை அவங்க முடிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். ஆனா இதை எதிர்பார்த்து அதை செய்யக்கூடாது. அதை செய்யறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய லவ் கம்பேஷன் நம்முடைய பிரம்ம விஹாரான்னு ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு ஒரு குவாலிட்டி, அந்த குவாலிட்டியில இருந்து நம்ம வந்து செய்யணும். அப்படி செய்யும்போது வந்து அவங்க வந்து அந்த வாழ்த்து வாழ்த்திட்டு போறாங்க இல்லையா, அது வந்து நம்முடைய தலைமுறைகளை நம்மளுடைய இதை எல்லாருக்கும் அந்த வாழ்த்து வந்து போய் செய்யணும். அந்த முறையில அந்த ஃபேர்வெல் அப்படிங்கிறது ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறோம், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இந்த வாழ்க்கையில நம்மளோட வாழ்ந்துருக்குறாங்க, வாழ்ந்துட்டு கடைசியாக அவங்க போக போறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் வந்து அந்த மாதிரி நல்ல முறையில அமைச்சு அவங்களுடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம உடம்பு சரியில்லாம ஒரு 103 டிகிரி 104 டிகிரி காய்ச்சல்ல நாம இருக்கும்போது
நம்மளால எழுந்து நடக்க கூட முடியல, பாத்ரூம் போக கூட முடியல, அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம படுத்த படுக்கையா இருக்கும்போது நம்மளால எழுந்து நடக்க முடியல, பாத்ரூம் போக முடியல, அந்த சமயத்துல இன்னொருத்தருடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லா மனிதர்களும் கடந்து வந்திருக்காங்க. எல்லா மனிதர்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக முடியாத ஒரு நிலை வந்திருக்கும், இன்னொருத்தர் கை தாங்களா பிடிச்சு கொண்டு போய் நம்மளை டாய்லெட்ல உட்கார வைக்கக்கூடிய நிலை எல்லாம் வந்து எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். அப்போ ஒரு டெட் பெட்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நாம அன்னைக்கு ஒரு 105 டிகிரி காய்ச்சல்ல இருந்தப்போ இந்த மாதிரிதான் இன்னொருத்தருடைய உதவி தேவைப்பட்டுச்சு நமக்கு. நம்மளால எந்திரிக்க முடியல, நம்மளால நடக்க முடியல, அவ்வளோ ஃபியர் எனக்குள்ள வந்து ஆட்கொண்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தை வச்சு இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கம்பேரிசன் மூலமா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து ஏன்னா நமக்கு நம்ம அனுபவிச்சதை வச்சுதான் அவங்களுடைய வேதனை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியும். நமக்கு அந்த தருணத்துல எப்படி இருந்துச்சோ அதை விட பல மடங்கு டெத்து ரொம்ப கொடுமையானது. நமக்கு வந்து சாதாரண காய்ச்சல், ஆனா டெத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன். உடம்புல இருந்து உயிரை பிழிந்து எடுக்கக்கூடிய ஆபரேஷன் சொல்லுவார் போஷன். அப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன் அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்ப சமீபத்துல இப்போ ஒரு 10 15 நாட்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னுடைய தோழி ஒருத்தவங்களுடைய தந்தை தவறிட்டாரு. தவறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நாங்க போனோம். போயிட்டு முதல்ல காலை வந்து தொட்டு பார்க்கலாம், கால் வந்து குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா, கால் வந்து ரொம்ப கூலா இருந்துச்சு அப்படின்னா, அந்த காலை நல்லா தேய்ச்சி விட்டு சூடாக்கி மறுபடியும் வந்து போர்வை வச்சு போர்த்து வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்து பார்க்கும்போது இன்னும் கால் குளிர்ச்சியாவே இருந்துச்சு அப்படின்னா இனிமே வந்து கூடிய சீக்கிரம் அவங்களுடைய உயிர் போயிடும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா முதல்ல வந்து கால் வந்து சில்லிட்டு போயிடும். அப்படி கால் சில்லிட்டு போயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்காக அவருடைய கால்ல வந்து சும்மா ஜஸ்ட் இந்த விரல்களை அப்படி மென்மையா வச்சு அதை ஃபீல் பண்ணி பார்க்கலான்னு கை வச்சா அவர் ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஒரு விரல் அப்படி அது மேல பட்டுச்சுனாலே அவ்வளோ வேதனையை அந்த உடல் அனுபவிக்கும். இப்போ மரணங்கிறது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். அப்போ அவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும், அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ்ங்கிறது இருக்காது. இறந்ததுக்கு அப்புறம் பெரிய அவங்க அவங்க பேரை சொல்லி தான தர்மங்கள் பண்றது, அனாதை ஆசிரமங்களுக்கு அன்னதானம் பண்றது, வஸ்திர தானம் பண்றது, கொடை தானம் பண்றது, செருப்பு தானம் பண்றது, பசு தானம் பண்றது, இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. அவங்க இருக்கும்போது நான் வந்து முழுமையா அர்ப்பணிப்புணர்வோட நன்றி உணர்வோட அவங்களுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷனை நினைச்சு அவங்களுக்கு இந்த சேவைகளை, சேவைன்னு சொல்லக்கூடாது பட் வேற வார்த்தை இல்லை, அதை நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான அந்த இதை வந்து நம்ம பண்ணணும். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒரு நான் சரியா செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கும். அந்த மன நிறைவு இருந்துச்சு அப்படின்னா இந்த கில்ட்டி கான்சியஸ் வராது. அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சடங்குகள் நம்ம விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம், ஆனா அந்த கில்ட்டி கான்சியஸ்னால அந்த சடங்குகள் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து நல்ல முறையில அவங்கள பார்த்துக்கிட்டேன், நல்ல முறையில அவங்கள நான் வந்து வழி அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. ஆக அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த அந்த டெத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏன் துயரத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நபர்கிட்ட அந்த இறந்து போன நபர்கிட்ட இருந்து எனக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருந்தது. என்ன நன்மை கிடைச்சிட்டு இருந்தது? உடல் ரீதியா அவரோட எனக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது, பிசிக்கலா எனக்கு ஒரு இன்பத்தை அவர் கொடுத்துட்டு இருந்தாரு, எமோஷனலா மாரலா எனக்கு ஒரு சப்போர்ட் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, ஃபினான்சியலா ஒரு சப்போர்ட் அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இந்த ஃபினான்சியலா, எமோஷனலா, மாரலா, பிசிக்கலா அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு நன்மை நின்று போச்சு, இப்போ கட்டாயிடுச்சு.
இனிமே அதுக்காக நான் யாரை சார்ந்து இருக்க போகிறேன் என்கிற ஒரு கொஷின் மார்க் எனக்குள்ள தொக்கி நிக்குது. என்னுடைய சேஃப்டி செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கொஷின், ஒரு கேள்வி எனக்குள்ள தொக்கி நிக்குது. அந்த கேள்வி தான் எனக்கு அந்த மரணம் வந்து துயரத்தை கொடுக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வயதானவர்களுடைய மரணம், வயதானவர்களுடைய மரணம்னா ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமே அந்த நபர்னுடைய உடலோ அறிவோ எனக்கு எந்த விதத்திலையும் பயனாக போறதில்லை அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்களுடைய அந்த மரணம் எனக்கு எந்த விதமான ஒரு வேக்கமையும் கிரியேட் பண்றதில்லை, எனக்குள்ள எந்த ஒரு வெற்றிடத்தையும் உருவாக்குறதில்லை. இன்ஃபேக்ட் அந்த மரண வீடுகள்லயே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவர் படுத்த படுக்கையா வந்து பல வருடங்கள் இருந்தாரு, இன்னைக்கு போயிட்டாரு, இப்போ நம்ம கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, உள்ளூர ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். ஆக இந்த துக்கம் அப்படிங்கிறது எனக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு நன்மை நின்று போச்சு அப்படிங்கும்போது தான் நமக்கு அது துக்கம் ஏற்படுது. இதுல மரணத்துடைய வகைகளையும் மகரிஷி பேசியிருக்காரு. மரணத்துடைய வகைகள் இயற்கை மரணம், திடீர் மரணம், முழுமை பெயர், அப்படி மூணு வகைகள். இந்த இயற்கை மரணத்திலையும் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து வயதாகி முதுமையின் காரணமாக அந்த உயிராற்றல் குறைஞ்சு போய் வெளியே உயிரை விடுறது, அல்லது இளமையிலேயே நோயின் காரணமாக ஒரு 30 வயசு தான் இருக்கும், இன்னும் வாழ்க்கை இருக்குது ஆனா உயிராற்றல் முடிஞ்சிச்சு, நோயின் காரணமாக உயிரை விடுறது இது இயற்கை மரணம். சரியான வகையில வாழல அப்படின்னா, சிறு வயதிலேயே வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் வந்துருச்சு, மது பழக்கம், புகை பழக்கம், இந்த மாதிரி வெவ்வேறு தவறான விஷயங்கள்ல ஒருத்தவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணி தன்னுடைய உயிர் சக்தியை, வித்து சக்தியை அளவுக்கு அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த முதுமையை அடையாம இளமையிலேயே அவங்களுடைய உயிராற்றல் தீர்ந்து போயிருது. அப்போ அங்க இளமையிலேயே மரணம் வந்துருது, இது இயற்கை மரணம். திடீர் மரணங்கிறது தற்கொலை, கொலை, விபத்து இதனால வரக்கூடியது திடீர் மரணம். முழுமை பேருங்கிறது அது ஞானம் அடைந்த நிலையில வரக்கூடிய ஒரு அல்டிமேட் டெத், அது அதுக்கப்புறம் பிறவியே இல்லை, அது அல்டிமேட் டெத். இப்போ இந்த திடீர் மரணத்துல யங் ஏஜ்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அங்கதான் வந்து இந்த எமோஷனலா எனக்கு கிடைச்சிட்டு இருந்த நன்மை, மாரலா கிடைச்சிட்டு இருந்த நன்மை, பிசிக்கலா கிடைச்சிட்டு இருந்த நன்மை, பினான்சியலா கிடைச்சிட்டு இருந்த நன்மை நின்று போயிருது. அப்போதான் வந்து அந்த வீட்டுல துக்கம் அதிகமா இருக்கு. இயற்கை மரணத்துல வயது முதுமையினால ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல பெருசா அவருனால வந்து நமக்கு பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல துக்கம் அங்க இருக்காது. பட் நன்மை இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம், அவங்கள நம்ம நல்ல முறையில பார்த்துக்கணும். அதுதான் வந்து அப்படி பார்த்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல நிறைய வீடுகள்ல இன்னைக்கு போய் ஆசிரமத்துல, ஏதோ ஒரு ஆசிரமத்துல முதுமை அப்படிங்கும்போது அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடுறாங்க. இருக்குன்னு இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸே வந்து இருக்கு, இன்னும் நிறைய ஹோம்ஸ் வந்து இருக்கு. அங்க இந்த மாதிரி அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, உயிர் போகலாம் ஆனா இழுத்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது அங்க கொண்டு போய் போட்டுறாங்க. அப்புறம் உயிர் போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதெல்லாம் வந்து நல்லா பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம அவங்கனால நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த விஷயங்களுக்கு கிராட்டிடியூடோட அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மனநிறைவு, மன திருப்தி இருக்கும். அவங்களுக்கும் அந்த போகும்போது ஒரு மனநிறைவோடு அவங்க போவாங்க, நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. ஆக இதுல நிறைய டைமென்ஷன், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழி அனுப்பக்கூடிய தியானம் தான் இந்த பாரதோ தியானம். இந்த தியானத்தை நாங்கள் ஒரு டீமா பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது இந்த தியானம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கைட் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கும். வேற ஏதாவது இந்த மரணம் இது மாதிரியான இந்த பாரதோ தியானம் இது மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேள்வி, டைம் ஆயிடுச்சு, இல்லை ஆயிடுச்சு, நம்ம லேட்டா வந்ததுனால நம்ம இந்த உரையை இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக வசந்த் வசந்தகுமாரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க அம்மா, கேட்க வாழ்க சொல்லுங்க. வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் வாழ்க. ஐயா. ஐயா, நம்ம இப்ப ஆஃப்டர் டெத் வந்து மனஸ் ஆன்மாவும் உயிரும் ஒன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ யூடியூப் வீடியோல கேட்டேன். அது வந்து ஓகே. ரொம்ப பெயின், அது அந்த ஆன்மாவும் உயிரும் ஒன்னா இருக்கும், அது ரொம்ப பெயின், அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது சும்மா அவங்க ஒரு மொட்டையா சொன்னாங்க. அது எதனால எதனால சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. இல்ல, இது மாதிரி வந்து நிறைய வீடியோக்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்களை பத்தி, இது வந்து மெட்டாபிசிக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த விஷயங்களை பத்தி நம்ம உள்ளுக்குள்ள போய் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டெட் பெட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில அவங்கள பார்த்து நல்ல முறையில அவங்கள வழி அனுப்பணும், அவ்வளவுதான். அது ஐயா, தெரிஞ்சதுன்னா மெடிடேஷன்ல இல்லாதவங்களுக்கும் நம்ம இந்த பாடம் பண்ண முடியுமா, பண்ணலாமா? மெடிடேஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை அது கொடுக்கும். மெடிடேஷன்ல இல்லாதவங்களுக்கும் இதை நம்ம பண்ணலாம். மெடிடேஷன்ல இல்லாதவங்க கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்டெலிஜென்ஸோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ஈஸியா அதை புரிஞ்சுக்குவாங்க நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை. இல்ல, ஏதோ ஒரு ஏனோதானோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறது கடினம். பட் ஆனாலும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய இன்டென்ஷன் வந்து அவங்க நல்ல முறையில போகணும், அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ல ஒரு ஷிஃப்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ள, அந்த ஒரு கம்பேஷன்ல வரக்கூடிய, அந்த லவ்ல வரக்கூடிய அந்த இன்டென்ஷன் மட்டும் இருந்ததுன்னா போதும். அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கணும். அந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம வந்து அந்த ஒரு இன்டென்ஷனோட அது ஒரு ஒரு அற்புதமான பயணமா அந்த பயணம் அமையட்டும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நம்ம வந்து ஒரு முயற்சியை பண்றோம், அவ்வளவுதான். என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி, சரிங்க. அவங்க போறாங்களா இல்லையாங்கிறத பத்தி நம்முடைய விஷயம், ஆமா, சரி, ஓகேங்க ஐயா. ஐயா, உங்களுடைய. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பாடம் படி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா. நம்ம இந்த பாடம் மெடிடேஷன் செஞ்சு பிராக்டிஸ் இல்லாம இல்லாட்டினாலும், நம்ம மெடிடேஷன்ல இருக்கிற, நம்ம ரொம்ப வருஷமா அதுல இருக்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளுக்கு இதை செய்யலாமா? இல்ல இந்த பாடம் மெடிடேஷன் நீங்க அவசியப்பட்டா செஞ்சு தருவோம்னு சொன்னீங்க, அப்ப அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணணுமா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு குரூப்பா பண்ணோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் எனர்ஜி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தனாசன சங்கல்பம் நடத்துறீங்க, அது ஏற்கனவே பண்ண அந்த ஆசிரியர்கள், அருள்நிதிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு குரூப்பா பண்ணும்போது அங்கே எனர்ஜி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஆனா நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை, நமக்கு வந்து இன்டென்ஷன் வந்து கிளாரிட்டியோட இருக்கணும். உண்மையிலேயே என்னுடைய கம்பேஷன், என்னுடைய லவ்ல இருந்து அது வரணும். அந்த அந்த உயிர் இப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ், அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சோல் போற டைம்ல நம்மள வந்து நெகட்டிவிட்டி சீக்கிரமா இது பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்கயா, அது நம்மளுக்கு பாதிக்குமா? அப்படி நம்ம என்ன மெடிடேஷன் பண்றோம் இல்லையா, மெடிடேஷன் பண்றதுனால அந்த மாதிரிலாம் வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது மெடிடேஷன் பண்றவங்களுக்கு. ஆனா அறகுறையா பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஏதாவது நெகட்டிவிட்டிஸ் வரலாம். நம்ம வந்து நம்ம கருட்காப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். ஓ, முதல்ல நம்ம அதை ஏற்படுத்திட்டு தான் அப்புறம் அவங்க கையை எடுத்து வச்சு நம்ம அதை அந்த இது சொல்லணும் இல்லைங்க. ஏற்படுத்திக்கலாம். ஆனா வந்து இன்டென்ஷன் தெளிவா இருக்கும்போது எது குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, நெகட்டிவிட்டிங்கிறது வராது. என்னுடைய இன்டென்ஷன் வந்து அந்த உயிரை நல்ல முறையில நான் அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறேன் அப்படிங்கும்போது வந்து எந்த அந்த இன்டென்ஷன் தெளிவா இருக்கும்போது எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. ஐயா, நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு அறிமுகமே இல்லாத யாராவது ஒரு நபர் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டி வருது அப்படின்னா, நம்ம இதே அற்காப்பு போட்டுட்டு நம்ம அதை தைரியமா பண்ணலாம் இல்லையா? ஆரம்பமா பண்ணலாம், அது அவங்களுக்கு ஒரு ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கும்.
வெளியே ஓகே. சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல உட்காந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மானசீகமாக கூட நீங்க அனுப்பலாம். வெளியே அது பண்றதுக்கான ஓ, அவங்கள சூழ்நிலை இல்லை. தொடாமையே, தொடாமையை கூட பண்ணலாம். மானசீகமாக வந்து அந்த அலைகளை நீங்க அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சில இருக்கிற ரூம்ல உட்கார்ந்து பண்ணலாம். பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ல சிலர் எல்லாம் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஆமா. பாரதோ மெடிடேஷன் பண்றதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி சமயத்துல நீங்க உங்களுடைய எண்ணத்தினாலேயே வந்து அந்த உயிர் இதாகட்டும். ஆனா இதுல வந்து வேற இவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு சொத்தெல்லாம் வந்துடும் அப்படிங்கறதுனால எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல இல்லைங்க இல்லைங்க. அதாவது நம்ம வந்து ஹையர் லெவல்ல போய் நம்ம சுத்த வெளியில நின்றுட்டு தான் நாங்க இது பண்ணணும். ஆமாம், கண்டிப்பா. சரி. அப்புறம் நம்ம இந்த வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அவங்க கொஞ்சம் இறந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நம்ம இந்த இதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிருப்போம் இல்லைங்கய்யா. ஆமாம், இப்ப மெடிடேஷன் அப்போ அந்த மாதிரி நினைக்கிறது தப்பா? அதுல தப்பு எதுவும் இல்லை. ஏன்னா அந்த உயிர் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்குது. அவங்க அப்படி சஃபர் ஆயிட்டு இருக்கும்போது வந்து அது வந்து கூட இருக்கிறவங்களுக்கும் சிரமம், அவங்களுக்கும் சிரமம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்ல முறையில் அது வந்து உடம்பு விட்டு பிரிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வைக்கிறது நல்ல இதுதானே. ஆமா ஐயா. என்ன, எனக்கு ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் மெடிடேஷனுக்கு 2 இயர்ஸா தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு திடீர்னு அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்தா கட்டுல இருந்து அப்படியே விழுந்துருவாங்க. அவங்களால எந்திரிச்சு நிக்க முடியாதவங்க. எப்படி விழுந்தாங்க, எப்படி அந்த பக்கமா ரொட்டேட் ஆகி படுத்தாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு பட்டுட்டு இருந்தாங்க. அது அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் பெட்ரிட்டன்ல இருந்தாங்க. நான் மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் அடிக்கடி நான் மெடிடேஷன் பண்ணும்போது ப்ரே பண்ணிக்குவேன் அவங்களுக்காக. அவங்க உயிர் வந்து நல்லபடியா அவங்க உடம்பு விட்டு போகணும், அவங்கள கஷ்டப்படுத்தாம போகணும் அப்படின்னு நான் நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்கேங்க. இருந்தாலும் அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த உயிர் துடிப்பு அடங்கி அவ்வளோ 95 இயர்ஸ்க்கு தான் இறந்தாங்க. அப்ப அந்த எனக்கு இந்த மெடிடேஷன் பத்தி தெரியலைங்க. நம்ம அந்த பிரார்த்தனை பண்ணலாம். நன்றிங்கம்மா, நன்றிங்க. நிறைய பேர் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரைட். மல்லிகாம்மா, வாழ்க வளமுடன். இதுல இன்னொரு விஷயம் மட்டும் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு பெட்ரிடன் நிலைமைக்கு போய் உயிரோட ஊசலாடி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக உயிர் பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கலாம். அது நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அன்கான்சியஸாக வாழ்ந்தோம்னா தான் அந்த நிலை, அப்படி இல்லை கான்சியஸ் ஆயிட்டோம், அவேர்னஸ் ஆகிட்டே வர்றோம், அந்த அந்த பாதையில் முன்னேறுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய மரணம் அவ்வளவு ஒரு பரிதாபகரமானதாக அமையணும்னு அவசியம் இல்லை. கடைசி வரைக்கும் கான்சியஸ்னஸ்ஸாக இருந்துட்டு யாருக்கும் இது இல்லாமல் அப்படியே நம்ம அழகாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியும் வாழ முடியும். மல்லிகாம்மா, நீங்க கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். அதாவது மகரிஷி வந்து பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் பிறப்புக்கு முன் உயிரின் நிலை அப்படிங்கிற ஒரு அது இதுல வந்துட்டு இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கறது ஒரு ஆணித்தரமா சொல்றாங்க ஐயா. ஆனா வந்து புத்தருடைய விபாஷனாவளியோ அல்லது மற்ற எல்லா மதங்கள் எல்லா இதுலயும் மறுபிறப்பு உண்டு, விவேகானந்தர் கூட மறுபிறப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றாங்க. ஆனா மறுபிறப்பு உண்டுன்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த இதுக்குள்ள வந்ததுனால முழுக்க முழுக்க எல்லாத்தையும் படிச்சிருந்தனால மறுபிறப்பு இல்லைங்கிற நிலையோட நம்ம ஒவ்வொரு படிக்கட்டு தர்ம நியாயமா வாழ்ந்துட்டு போயிருவோம். மறுபிறப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து தர்மமா வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு. ஆனாலும் அந்த மறுபிறப்பு இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி அப்பப்போ மூளையினுடைய ஒரு பகுதியில ஓடிட்டே இருக்குங்க ஐயா எனக்கு. அந்த மறுபிறப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து அந்த ஐடென்டிட்டி இருக்கும்போது மட்டும்தான் வரும். ஐடென்டிட்டி அப்படின்னா செல்ஃப் ஐடென்டிட்டி, நான் வந்து என்னுடைய பேர் இது, என்னுடைய ஊர் இது, என்னுடைய தொழில் இது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறோம் இல்லையா. ஆமாங்க அந்த ஐயா. ஐடென்டிட்டி பண்ணக்கூடிய வேலை தான் அது. இந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிரேவிங் அண்ட் அவர்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ விபாஷனால அதான சொல்றாங்க, கிரேவிங் ஆமாங்க. அண்ட் அவர்ஷன்.
ஆமாங்க. இந்த கிரேவிங் அண்ட் அவர்ஷன் இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க வேணும் அப்படின்னு வந்து அந்த விஷயத்த ரொம்ப விரும்புறீங்க, இன்னொரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு அந்த விஷயத்த வெறுக்கிறீங்க. இந்த கிரேவிங் அவர்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கிற வரைக்கும், இப்போ இந்த பாடியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, இதுல வந்து குரு ராகவேந்தர் இவர் என்ன படிச்சிருக்காரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது புரியுது. அங்க என்ன மகரிஷி என்ன சொல்றாருங்க, நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம் அப்படிங்கிறாரு இல்லையா. நன்கொடு பேச்சிடை பிணக்காகும் பொய்கள்னு வரிசை அதுல வருங்க. ஆமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப வெளியே வந்துருச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்குது, கிரேவிங் அண்ட் அவர்ஷன். இந்த கிரேவிங் இந்த அவர்ஷன் அப்படிங்கிறது நியூட்ராகி உள்ளச்சம நிலை வரணும். அந்த அந்த கிரேவிங் அண்ட் அவர்ஷன் இருக்கிற வரைக்கும் அது அடுத்தடுத்த ஃபார்மை எடுத்துக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நமக்கு வந்து ஒரு பக்குவ நிலை வருதுங்க ஐயா. நாம இந்த இந்த நிலையிலிருந்து வெளி உலகத்துல போய் பார்த்தா நம்மளை சுத்தி நடக்கிற பொய்கள், மாற்று கருத்தான பேச்சு, அதெல்லாம் நினைக்கும் போது ஏன் ஏன் உலகம் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மன சஞ்சலம் ஏற்படுது. அதான் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற மனப்பக்குவம் வரணும் இல்லைங்க ஐயா நமக்கு. அப்படிதான் உலகம் இருக்கு. அதாவது வெளியில ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, இவ்வளவு பக்குவம் இல்லாம இருக்காங்க, இவ்வளவு பொய்மைகளா இருக்காங்களே அப்படின்னு நம் மனசு வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை நாம இழக்கிறோம் இல்லைங்க ஐயா. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மகரிஷியினுடைய 6 குணங்கள் சொல்றார் இல்லையா, 6 குணங்கள், ஆமா பேராசை, கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்கள் சொல்றாருங்க இல்லைங்களா. இந்த 6 குணத்துல இந்த உயர்வுதாழ்வு மனப்பான்மைங்கிற குணம் எனக்கே தெரியாம எனக்குள்ள இருக்குது அப்படிங்கறத அது காமிக்கிறது. புரியுது புரியுது. அந்த உங்களோட அந்த மெடிடேஷன் நாங்க உயர்வு கத்துக்க விரும்புறோங்க ஐயா. எப்படிங்க ஐயா, எப்படி கத்துக்கிறது நீங்க சொல்லுங்க. கத்துக்கலாம். இது விபாஷ்னா மாதிரியான தியானங்கள் நீங்க பண்ணிட்டே இருங்க. இப்போ இது தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த அந்த உயர்வு மனப்பான்மையில இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. புரியுது. இவங்கெல்லாம் இவ்வளோ இவங்க கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ மகரிஷியினுடைய ஒரு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் லெவல் இருந்து நம்மளை பார்த்தாங்கன்னா நம்முடைய பக்குவ நிலை எவ்வளவோ இல்லையா. கண்டிப்பா அப்போ அவங்க வந்து அந்த கருணையினாலதான் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம எந்த நிலையில எந்த மெச்சூரிட்டி நிலையில இருந்தாலும் அவங்க அந்த கருணையோட நமக்கு இந்த விஷயங்களை கொடுக்குறாங்க இல்லையா. கண்டிப்பா. அப்போ நான் இங்க என்ன பண்றேன், இவங்கெல்லாம் இந்த பக்குவ நிலையில இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போதே நான் வந்து ஒரு சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்து நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்துடுறேன், ஜட்ஜ்மெண்ட் பண்றேன் இல்லையா. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்றது எதனால, உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிற அந்த குணம் எனக்குள்ள எனக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்குது இல்லையா. ஆமா என்னுடைய அது வரல, ஆமா அந்த குணம் என்னை ஆட்கொண்டு அந்த குணத்தினால என்னை நான் உயர்வாக கருதி கொண்டு மற்றவர்களை தாழ்வாக கருதுவதனால் வரக்கூடிய விளைவுதான் இவங்க இந்த பக்கத்தில் இருக்காங்க. அங்க வந்து ஒரு பிளஸ்ஸிங் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். நாமளும் அந்த நிலையில் இருந்துதான் கொஞ்சம் உயர்ந்து வந்திருக்கிறோம் இல்லையா. கண்டிப்பா. ஏதோ நம்ம மகிழ்ச்சி கிடைக்க போய் இந்த விஷயங்கள் கிடைக்க போய் ஏதோ கொஞ்சம் உயர்ந்திருக்கிறோம். நாமளும் ஒரு காலத்துல அந்த மாதிரிதான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும்போது அங்க வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதுமானது, வாழ்த்து அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாரு இல்லையா. அவங்க கான்சியஸ்னஸ் லெவல்ல உயரட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்து, அவ்வளவுதான் நம்ம பண்ணணும். உயர்வு மனப்பான்மையினால் ஆட்கொள்ளப்படக்கூடாது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக நன்றியுமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷியாமலாமா, வாழ்க வளமுடன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, வாழ்க கேக்குறேன் ஐயா. வளமுடன் சேவலாம் சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். ஆக்சுவலா நீங்க திடீர் மரணத்தை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா. எனக்கு அதுல ஒரு க்வெஸ்சன். ஆக்சுவலா இப்ப வந்துட்டு சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் அப்படின்ட்டு பண்ணிடுறாங்க. சப்போஸ் அவங்களோட பிரெயினை வந்து மாத்துறதுக்கு இந்த தியானம் வந்து ஹெல்ப் பண்ணுமா? இல்ல, நாம அப்படியெல்லாம் வந்து இதைய பயன்படுத்த முடியாது.
அது வந்து வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள் அவங்களோட நம்ம பேசி பார்க்கலாம். அவ்வளோதான் அந்த மென்டாலிட்டி, அதாவது லைஃப் அஃபர்மேட்டிவ் லைஃப் நெகட்டிவ் அப்படின்னு வந்து ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. லைஃப் அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன நடந்தாலும் அதை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி அதுலேருந்து ஃபீனிக்ஸ் மாதிரி உயிர் தெழுவாங்க. சரி, லைஃப் நெகட்டிவ் அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளவு வளங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வளங்களையும் அவங்க வந்து சாபமா மாத்திக்குவாங்க. சாபங்களை வரமாக மாற்றிக்கொள்பவர்களும் உண்டு, வரங்களை சாபமாக மாற்றிக்கொள்பவர்களும் உண்டு. அப்போ அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பிளஸ் மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிய அவங்களை மாத்துறதுக்கு முயற்சிக்கிறதே வந்து தப்பு. ஏன்னா இங்க நம்ம யாரையும் மாத்துறதுக்கு வரல, நம்ம முதல்ல நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய கான்சியஸ்னஸ் லெவலை உயர்த்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இல்லை, ஆக்சுவலா நான் கேட்கறது வந்து நம்ம இப்போ கூட இருக்கிறவங்களே வந்து அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல இருக்கிறதுனால நான் அந்த க்வெஸ்சன் கேட்டேன். இப்ப இல்ல, கூட அவங்க இருந்தாங்க, அப்பா அதுதான் வந்து அப்படி இருந்தாங்க, நாங்க 2 தடவை அந்த இதை வந்து தகர்த்தோம். ஃபைனல் அட்டெம்ப்ட் வந்து எங்களால முடியல, அது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த கான்செப்டுக்கு வந்து மேபி இன் ஃபியூச்சர் அப்படின்றதுக்காக நான் அந்த க்வெஸ்சனை கேட்டேன். இன்னொரு விஷயம், அப்படி இறந்து போறவங்க வந்துட்டு பிரச்சனையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு, அது எப்படி என்னன்னு எனக்கு அது இருக்கலாம். ஆனா அவங்க மகரிஷி சொல்றாரு இல்லையா, சௌலோக்கியம் அந்த இடத்துல வந்து அவங்க சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியணும். இருக்கு. ஆமா, பட் அதை பத்தி எல்லாம் வந்து அவங்களுக்கும் நமக்கும் அந்த பாடி விட்டு போனோடனே அந்த கனெக்ஷன் முடிஞ்சிருது. ஓகே. அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, அது நம்மளுடைய வேலையும் அல்ல, அது நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹேண்டிலே பண்ண வேண்டாம். நம்முடைய திருப்திக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம சடங்குகள் சம்பிரதாயங்கள் அது எல்லாமே நம்ம திருப்திக்கு தான் பண்றோம், அவங்களுக்கு அது எதுவும் முக்கியம் இல்லை. அதை பண்ண அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், தேங்க் யூ குருச்சரன், சாரி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாணிக்க வாசகம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதாங்களா ஐயா? கேக்குது கேக்குது. நீங்க இந்த ரெண்டு இது சொன்னீங்கல்ல ஐயா, ஒண்ணு வந்து ஓஷோ ஹவு டு டை கான்சியஸ்லின்னு ஒரு யூடியூப் இருக்குன்னு, அது வந்து நான் சொல்றது கரெக்ட் தானே? ஹவு டு டை கான்சியஸ்லி. ஓகே, அது ஒரு யூடியூப். அப்புறம் இந்த திபெத்தியன் ஏதோ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பேர்ல இருக்கும் ஐயா? திபெத்தியன் புக் ஆஃப் டெட். இருங்க நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். திபெத்தியன் புக் ஆஃப் டெட். திபெத்தியன் புக் ஆஃப் டெட். டெட் தான், டெட் தான், அது சரியா தெரியல. ஆனா திபெத்தியன் புக் ஆஃப் டெட் போட்டீங்கனாலே வந்துடும். ஓகே, திபெத்தியன் புக் போட்டீங்கனாலே வந்துடும். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த ரெண்டுலயுமே வந்து ஓஷோவோட இது நிறைய கேட்டிருக்கேன். இந்த புக் ஆஃப் டெத்ங்கிறது வந்து ஒரு வீடியோ இதுவா, இல்ல அது வந்து ஒரு இது மாதிரி இருக்குமா, ரைட் அப் மாதிரி இருக்குமா? டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மாதிரி இருக்கும். டெட், ஓ டிபெத்தியன் புக் ஆஃப் டெட். டெட், சரிங்க. ஓகே, நான் போட்டு கேக்குறீங்க, சரிங்க, நன்றி ஐயா. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன இது, இந்த இப்ப வந்து நம்ம அப்பா அம்மா வந்து கவனிச்சுக்கிட்டதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம இது பண்ணோம், பட் அதுல சில குறைகள் வந்து நம்ம சரியா கவனிக்கலையோன்னு இப்ப அந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது ஐயா? கில்ட்டி ஃபீலிங்லாம் வேண்டியது இல்லைங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ் அவ்வளோதான். இந்த கில்ட்டி ஃபீலிங் வேண்டியது இல்லை. இப்போ எனக்கு இருந்த கான்சியஸ்னஸ் அப்படி நடந்துக்கிட்டேன், இப்போ எனக்கு கான்சியஸ்னஸ் லெவல் கொஞ்சம் உயர்ந்துருக்குது, அவ்வளோதான். அதனால அதை பற்றி ஒன்றும் கில்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்க, அதாவது நம்ம தெரிஞ்ச அளவு பார்த்துட்டோம், பட் உன்ன கூடவே இருந்து நல்லா ஒரு டோட்டலா அவங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு சில சமயம் தோணுது, அது மாதிரி அந்த இதுக்காக தான் கேட்டேன். அதுக்கு கில்ட்டி கான்சியஸ் வேண்டியது இல்லை, ஏன்னா அப்போ நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அப்படி பார்த்துக்கிட்டோம்.
இப்போ நமக்கு கொஞ்சம் விவரங்கள் தெரியுது, இன்னும் கொஞ்சம் நம்முடைய மெச்சூரிட்டி லெவல் கான்சியஸ்னஸ் லெவல் கூடி இருக்குது. அதனால இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் இப்போ இருந்திருந்தாங்கன்னா. பட் அதுக்காக வந்து கில்டி கான்சியஸ் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலா ஒரே ஒரு இது, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம சாகும் போது வந்து நம்ம வந்து அந்த ரொம்ப பரிதாப நிலைக்கு போகாம ஒரு நல்ல நிலையிலேயே சாகலாங்க. ஆமா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி, அத எந்த ஆட்டிடியூட்ல சொல்றீங்க அது மாதிரி மரணத்தை? அதுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றணும், நம்மளுடைய உணவு முறைகள் மாற்றணும். நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு உணவு முறை, அந்த அந்த உணவு முறை, அந்த உணவு முறைக்கு வரணும். தென் வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் நம்ம வந்து வாழணும். அதாவது தந்திரா ரகசியங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் ஓஷோது, அதில் வந்து திருப்தி உணர் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது, திருப்தி உணர் அப்படின்னு. இப்போ வந்து பயங்கரமான பசி இருக்குது, அந்த பசிச்சதுக்காக நான் வந்து ஏதாவது ஒரு உணவு கிடைக்குது, அந்த உணவை நான் சாப்பிட்றேன், நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றேன். இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறைவு இருக்கு இல்லைங்களா, ஒரு நிறைவு உணர்வு. துன்பம் விலகிற இடத்துல இன்பம் மகிழ்ச்சி சொல்றாரு இல்லையா, பசிங்கிறது ஒரு துன்பம், உணவு நான் சாப்பிட்றேன் அந்த இடத்துல ஒரு இன்பம் இருக்குது இல்லையா, இது ஒரு நிறைவு உணர்வு. இந்த நிறை உணர்வை நான் வந்து ஃபீல் பண்றது இல்லை, ஏன்னா என்னுடைய ரோபோட்டிக் வாழ்க்கை வந்து இந்த நிறை உணர்வை ஃபீல் பண்ண விடுறது இல்லை. அப்போ இந்த சாப்பிட்டதுனால இந்த பசி துன்பம் போனதுனால வரக்கூடிய நிறை உணர்வை நான் வந்து அனுபவிக்கணும். இப்போ யூரின் டாலர் ஃபில் ஆகி யூரின் போறேன், யூரின் போகும்போது எனக்கு ஒரு நிறை உணர்வு, பயங்கரமா வேர்த்து கொட்டுது, அப்படி வேர்த்து கொட்டு வெளியே வந்து நிற்கும் போது ஒரு தென்றல் காற்று என்னை தழுவிட்டு போகுது, அப்படி தழுவிட்டு போகும்போது நிறைவு உணர்வு, ஒரு நன்றி உணர்வு எனக்கு வருது. என்ன செய்தாலும் போறேன் சாப்பிட்றேன், என்ன பண்ணாலும் அதை வந்து 100% ஈடுபாட்டோட அர்ப்பணிப்புணர்வோட ஒரு நன்றி உணர்வோட நம்ம வந்து மிச்சமிக்காம வாழ்றோம். மிச்சமிக்காம வாழும்போது மரணம் வரும்போது ஓகே வாழ்க்கையை நான் நிறைய வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஓகே இப்போ டெத்து வந்துருச்சு ஓகே டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இன்வைட் பண்ணலாம் டெத்தை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் வந்து சேஃப்டிக்காக செக்யூரிட்டிக்காக ஓடுறதுலையே நான் செலவழிச்சிட்டேன், நான் வாழ்க்கையை தள்ளி தள்ளி கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் வந்து மேலே வந்து ஒரு பெரிய வராந்தா வச்சு கட்டுறேன் இல்லையா, நிலா முற்றம் வச்சு கட்டுறேன், இதெல்லாம் கட்டிட்டு போறேன்னா அவர் 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். ஆனா வாழ்றேன்னா அப்படின்னு கேட்டா வாழ்றதுக்குள்ளே 60 வயசு 70 வயசு ஆயிடுது, அதுக்குள்ளேயும் ஹெல்த் போயிடுது, அப்படி திரும்பி பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் 60 70 வயசு முடிஞ்சிருச்சு. நீ ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கையில தள்ளி தள்ளி போட்டேன், இனி ஃபியூச்சரும் இல்லை அப்படிங்கும் போது வந்து ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்ளுது, அதுதான் மரண பயம். அப்படி அந்த மரண பயம் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் போது நான் வாழவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு குறை என்கிட்ட இருக்கும்போது அதுக்குள்ளேயும் மரணம் வந்துருச்சு அப்படிங்கும்போது மரணத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம போயிடுது. அப்போ அந்த மரணம் வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக் டெத்தா வந்து அது மாறுது. வாழும்போதே வந்து அதாவது ப்ராசஸ் ஓரியன்டெட் ரிசல்ட் ஓரியன்டெட் ரெண்டு விஷயம் இருக்கு. ப்ராசஸ் ஓரியன்டா நான் என்ன பண்றனோ அந்த ப்ராசஸ் நான் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி வாழ்ந்தேன் அப்படின்னா கடைசியில மரணம் வரும்போது ஜாலியா அப்படி சாகலாம். ரிசல்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஃபோக்கஸ் பூரா வந்து இப்ப நான் ஒரு பிசினஸ் இப்பதான் ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ளயும் வந்து அந்த பிசினஸ்ல வரக்கூடிய லாபம், அந்த லாபம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து கடன் வாங்கி வீட்டை கட்டி காரை வாங்கி எல்லாத்தையும் வேலையும் பண்ணிருந்தேன். இது வந்து என்னன்னா ரிசல்ட் ஓரியன்டெட். இப்படி ரிசல்ட் ஓரியன்டா வாழும்போது வாழ்க்கையை வாழாமையே வந்து முழு வாழ்க்கையும் கழிச்சிருவேன். அப்படி எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது வாழ்றதுக்கு வாழ்க்கை இருக்காது, இந்த சைடு ஃபியூச்சர்ல நாட்கள் இருக்காது, ஹெல்த் இருக்காது. இப்ப நான் வாழலைங்கிற குறையோட அதுலயும் மரணம் வந்துருச்சே அப்படிங்கும்போது அதையும் ஏத்துக்க முடியாது, போராட்டமா இருக்கும். அப்போ அப்படி இல்லாமல் ப்ராசஸ் ஓரியன்டாக ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு 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 வாழும்போது மரணம் வரும்போது நம்மளால் வரவேற்று ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு வாழலாம். சிறப்பியா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக தேவகி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஒரு ஒரு டவுட்டுங்க ஐயா, இப்ப நாம வந்து மகரிஷிகள் இதுல நம்ம துரியாதீதம் அதாவது சுத்த வழி இதெல்லாம் நமக்கு போய் போய் நமக்கு இந்த உயிரை நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம் மனச. அப்படி இருக்கும்போது நம்முடைய கடைசி காலத்துல சில நோய் நோயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைல அன்கான்சியஸ் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்போது, அப்ப நாம இந்த பழகிக்கிட்ட இந்த தவத்தின் மூலம் நமக்கு எந்த ஒரு இடர்பாடு ஏற்பட்டா கூட அப்ப அந்த சுத்த வழியை சென்று அடையறதுக்கு நம்ம இந்த தவத்தை எந்த மாதிரி நம்மளால அதை நினைவு கூற முடியுமா ஐயா? அதுதான் அது வந்து அகைன் வந்து இந்த ரிசல்ட் ஓரியன்டெட் அப்படிங்கிறது. நான் துரியாதீத தவத்தை ஏன் பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி போய் போய் பழகிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ரிசல்ட் ஓரியன்டா ஒரு விஷயத்தையும் நான் வந்து பண்ணும்போது அதனால பலனும் கிடைக்காது. தியானம் பண்றதுக்காக தியானம் பண்ணணும் அவ்வளவுதான். காலையில் வாக்கிங் அப்படின்னா நான் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக போறேன், உடல் எடையை குறை போறேன் அப்படி அந்த ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம வாக்கிங் போறதுக்காக வாக்கிங் போறேன். வாக்கிங் போ அடிக்கலாம், கோயில் போகலாம், கிளிகள் கத்தலாம், பறவைகள் அப்படியே வந்து ஒரு ஒரு கூட்டா பறந்து போகலாம் வந்து நான் அனுபவிக்கிறேன் அவ்வளவுதான். வாக்கிங் போறதுக்காக போறேன் அவ்வளவுதான். அங்க ரிசல்ட் ஓரியன்டா போனோம்னாலே வாழ்க்கை சிக்கலாயிடும், அங்க வாழ்க்கையை வாழாம. அதாவது நம்ம இந்த வாழ்கிற இந்த நாள்ல நமக்கு எல்லாமே ஒரு நிறைவு போதும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லா விதத்திலும் இருக்குது. நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்க சென்று அடையணும்ன்றது மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா நம்முடைய கர்மாவின் பிரகாரம் நோயினால ஒரு அன்கான்சியஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் இத அதாவது தேவைகள் கிடையாது, மனசளவுல நமக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டுடுது. அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மா சுத்த வெளியில அந்த இறை நிலையோடு ஒன்றுமா, இல்ல அப்பவும் அந்த கர்மா பிரகாரம் பிறவி எடுக்குமா? அதுதான் இந்த நம்ம இந்த செஞ்ச இந்த தவம் மூலம் நம்மளால நிறைவு பண்ணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டுங்க ஐயா. இது எதுவுமே வந்து நம்ம கையில கிடையாதுங்க, அது நம்ம கையில கிடையாதுங்கிறதுனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எது இருந்தாலும் ஏத்துக்கணும் அவ்வளவுதான். அவன் தாழ் வணங்கி அது என்ன, நம்ம எவ்வளவு அக்கௌண்ட் எப்படி சேர்க்க வச்சிருக்கிறோங்கிறது தான் நமக்கு தெரியவே தெரியாது. நான் நினைப்பேன் நான் வந்து தவம் பண்ணி எல்லாத்தையும் கடந்துட்டேன் கூட வந்து ஒரு அன்கான்சியஸ் தான். ஏன்னா கிரேவிங் அண்ட் அவர்சன் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கர்மாவை நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். வெறுமனே வந்து இப்ப நான் ரோட்ல போறேன், ரோட்ல வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, நடந்து அவர் வந்து ஏதோ ஒண்ணு பண்றாரு, அப்படி பண்ணும்போது என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அங்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்பாற்பட்டு என்ன நடக்கும்ன்றது நம்ம கையில கிடையாது, அவ்வளவுதான். எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன சட்டிலான விஷயங்கள்ல நம்ம பக்குவப்பட்டிருக்கணுமா? ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எவ்வளவு சங்காரம் எவ்வளவு கர்மாக்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அவேர்னஸ் அவேர்னஸ் பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி 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 அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து இது நல்லது இது கெட்டது, இவர் நல்லவர் அவர் கெட்டவர், இது நல்ல செயல் அது கெட்ட செயல்னு சொல்லி எவ்வளவு கர்மாக்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது நான் நினைச்சுக்கிறேன் நான் தவம் பண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கிடையாது. சமநிலை இக்கனானமிட்டி அப்படிங்கறது ஒண்ணு வராம பண்றதுதான் தவமே இல்லைன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பழக்கத்தின் காரணமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்க. சரி, விழிப்புணர்வு ஒண்ணும் வந்துடல. சரி சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். பெரியநாயகியம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நம்ம நீங்க சொன்னீங்க எல்லாரோட இதுல நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கேப்ல கூட நம்ம ஒரு மரணமோ உடல்நிலை இல்லைன்னா கொஞ்சம் அதுல சீக்கிரம் வெளியில வந்துடலாம்.
ஆனா நம்ம அம்மா அப்பா அப்படின்னும் போது மட்டும் மனசு கொஞ்சம் இங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நமக்கு. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த ஏஜ் 80 90 ஆயிடுது, ஆனாலும் அந்த ஏஜுக்கு அவங்களுக்கு அது உடல் வலிக்க தான் செய்யும், சில இதுவெல்லாம் இருக்க தான் செய்யும் தெரிந்துமே அந்த மனம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மறுக்குதுங்க ஐயா. அவங்க கஷ்டப்படுறாங்களே அம்மக்கு அப்படின்னும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இல்லைங்கய்யா. ஆமா, அந்த இடத்துல நம்ம வந்து உணர்ச்சி வயப்படக்கூடாதுங்க. உணர்ச்சி வயப்படாம ஒரு மென்டல் பேலன்ஸ் நமக்கு இருக்கணும். அந்த மென்டல் பேலன்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். நமக்கு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாவே உணர்ச்சி வயப்படுவோம். உணர்ச்சி வயப்பட்டோம்னாலே நம்ம அங்கே என்ன பண்ணணுமோ அந்த செயலை சரியா பண்ண முடியாது. சரி சரிங்க. இந்த நிலையாமைய அனிச்சா அப்படின்னு புத்தர் சொல்லுவார். எதுவுமே இம்பர்மனன்ஸ், அந்த இம்பர்மனன்ட் நேச்சரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிலையாமை தான் வந்து சாஸ்வதமானது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிறது, சேஞ்ச் இஸ் பர்மனன்ட், இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மென்டல் பேலன்ஸ் வரும். அந்த மென்டல் பேலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம உணர்ச்சி வயப்படாம அந்த சமயத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து பண்றோம், அவ்வளவுதான். சரிங்க, கரெக்டுங்கய்யா. ஓகே ஓகேங்க, ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி ஐயா. வந்து ஐயா ஒரு நிமிஷம் எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துடலாம், ஐயாவை வாழ்த்திட்டு நம்ம நிறைவு செய்யலாம். இன்றைக்கு வந்து நமக்கு பார்டோ ரகசியங்கள் இந்த தலைப்பு வந்து நான் எனக்கு மீனிங் புரியலை. நான் இதில் தான் போய் கூகுளில் தான் போய் தேடி ஓ இதுதான் போல இதுக்கு மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த ஸ்பீச் கேட்டேன். இது வந்து உண்மையில இப்படி கூட ஒரு ஸ்பீச் இருக்கான்னு எனக்கு அதிசயமா இருந்தது. ஐயா வந்து அந்த வகையில் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சினிமா படம் காட்சியும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஐயாவோட ஸ்பீச் இன்னைக்கு ஒரே வரியில சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கை எப்படி ஒன்னாலும் வாழ்ந்துட்டு, அந்த படத்துல கமல்ஹாசன் படம், அதுல வந்து அவர் டாக்டர் கிட்ட வரும்போது இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் இருக்கு, உன்னோட கடமையெல்லாம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நாள்ல என் கடமையை முடிக்கணுமா, தங்கச்சி கல்யாணம் பண்ணா அம்மாவை அங்க மெக்கா கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அவர் அடுக்கிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டா வாழ்னா நமக்கு எந்த விதம் இல்லாம நம்ம கடைசி காலத்துல இறைவனோட நினைப்பிலே போய் சேர்ந்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த நாம் ஆனா இன்னொன்னு நாம வந்து இப்ப இந்த பிறவில நம்ம சரி நான் ஒரு சிலர் வந்து சொல்றாங்க ஐயா, அப்ப நான் என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறேன்னா அடுத்த இதுல வந்து நான் கஷ்டப்பட போறேன்னு, ஆனா அடுத்த இதுலயே நம்ம வேற உடல் தான் எடுத்து வந்து நாம தானே வரப்போறோம் அப்படின்ற அந்த புரிதல் இருந்தா போதும் நமக்கு. ஐயாவோட இந்த சிறப்பான ஒரு சிந்தனை உரை, ஐயாவை துரிய நிலை நின்று நம்ம வாழ்த்துவோம். ஐயா இறை ஆசிரியர் திரு குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் திரு குரு ராகவேந்தர் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சாட்ல ஒரு இது போட்டிருக்கேன், வாரணாசி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, அமேசான் மினி டிவியில இருக்கு அல்லது யூடியூப்ல இருக்கு. அது அது வந்து முடிஞ்சா எல்லாரும் பாருங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் படம், அது ஒரு நல்லா இருக்கும் அந்த படம். சரிங்க, கொஞ்சம் மரணத்தை பத்தின ஒரு படம் பாருங்க. உண்மையில ரொம்ப இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க லீவு லீவ் ஆயிக்கலாங்க. வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று 8:30 இறைமதன ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். காலை 9:00 முதல் 10 மணி வரை சித்தர்கள் குழுவின் தவமும் சிந்தனையும் சிந்தனை உரையும் நடைபெறும். நாளை 10:30 புதிய ஆனந்த யோகா 3 நடைபெறும். அனைத்து அன்பர்களும் இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். 12:30 தவமும் சிந்தனை உரையும் நடைபெறும். வாழ்க வளமுடன். புதிய அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி உலகநாத